ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மீஷோலேருந்து ஒரு பார்சல் ஒன்று டெலிவரி ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 3-in-1 வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேடு. ஸோ அந்த 3-in-1 ட்ரைபேடு எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த ரிவ்யூ இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஸோ நிறையா பேர் வந்து இந்த 3-in-1 ட்ரைபேடு வாங்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி, இது இப்போதைக்கு கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ அன்பான பண்ணி பார்க்கலாம். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 277 ருபீஸ் தான் மீஷோவில். இப்போ மற்ற ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அதே பொருள் ஒரு 50 ருபீஸ் கம்மியாக, 50 ருபீஸ் இல்லைனா 100 ருபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மீஷோ வந்து செலக்ட் பண்ணேன். பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. மிஞ்சி போனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேக்கிங்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்லிக்னு கொடுத்துருக்குறாங்க. 6-1 ப்ராடக்ட் சைஸு, டெஸ்க்டாப் ஸ்டேட்டஸு, மொபைல் ஃபோன் கிளாம்ப் டிஸ்டன்ஸு, ப்ராடக்ட் மெட்டீரியல் ஏபிஎஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பரவாயில்ல, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்லே நமக்கு வருது. ஃபோட்டோ மோடு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல், இதில் வேணால் வச்சுக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 4 கலர்ஸ் தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு. ஸோ ஒயிட்டு, பிளாக்கு, பிங்க்கு, டார்க் க்ரீன், இந்த மாதிரி 4 கலரில் தராங்க. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். பரவாயில்ல, ரொம்ப சின்ன சைஸ் தான், சைஸே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓ, ஏதோ ஒரு பீஸ் வந்து எடுத்தோன்னே உழுகுது. என்ன பீஸ்ன்னு தெரியல. ஓ, இதில் உள்ள பீஸு. ஓகே, பரவாயில்ல, சைஸே ரொம்ப சின்னதாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்கவும். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி இழுக்கணும் அவ்வளோதான். இப்படி இழுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது. ஸோ இதனோட சைஸ் நல்லா நீளமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சைஸு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. ஸோ இது நல்ல நீளமான சைஸாக தான் இருக்குது. ஓகே, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரூஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த ஸ்க்ரூஸ் எதுக்கு லூஸாக வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து வந்தோடனே நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ அதான் நமக்கு பெஸ்ட்டு. ஸ்க்ரூஸ்க்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அது நம்ம கம்ஃபர்டபுளுக்காக தான் லூஸாக வச்சுருக்குறாங்க. இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்கிறதுக்கு ரீசனே வந்து இந்த கேமரா வந்து திருப்பிடுத்துக்கிறதுக்காக லூஸாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு. ஓகே, பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஒரு நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. இதில் வந்து ஒரு ப்ளூடூத்து சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளூடூத்து சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி யூஸ் பண்ணிக்கணும். இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது மூலயமா ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
நம்ம இங்கேருந்து நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளூடூத் வயர்லெஸ் ப்ளூடூத் டிவைஸ் ஒன்று இதிலேயே இருக்குது. ஸோ இதில் ஸ்டாண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டு வந்து எப்படி கழட்டுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு கிளிப் டைப் மாதிரி இருக்குது ஸ்டாண்டு. ஸோ அந்த கிளிப் டைப் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அது மூலமா தான் அந்த ஸ்டாண்டு வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது. பரவாயில்ல, பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது. அந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாண்டு இப்படி மூடிக்கலாம், அதில் வந்து லாக் பண்ணுற மாதிரி டைப் இருக்குது. ஆனால் இதனுடைய பிளாஸ்டிக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ஹேண்டில் வித் கேர்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிளாஸ்டிக் ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பட் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் இதை நம்ம ஓப்பன் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஓப்பன் பண்ணோம், இல்லை அப்படின்னா இது உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இது. ஸோ இந்த ஸ்டாண்டு மட்டும், மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. இதனுடைய ஸ்டாண்டு மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்குது, ஒரு திக்காலாக இல்லை தின்னாக இருக்குது. ஸோ மொபைல் ஹோல்டர் நல்லா இருக்குது. இந்த மொபைல் ஹோல்டரில் என்ன மாதிரியான சைஸஸ் ஆஃப் மொபைல்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியுங்கிறது தெரில. இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் டைப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்மளோட மொபைல் சைஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மொபைலை வைக்கும் போது உங்களுக்கு இது வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வந்து இதில் ஹரிசாண்டல் டைரெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு மொபைல் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ எப்படி வேணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வேறு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மொபைலுக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸும் இதில் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நல்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். பட் லாங் ஸ்டாண்டிங் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா லாங் ஸ்டாண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூசேஜ் பொறுத்து தான், நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான் இருக்குது. பத்திரமா நம்ம யூஸ் பண்ணோம்னா லாங் ஸ்டாண்டிங் இருக்கும், பரவாயில்ல. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் ப்ளூடூத் சுவிட்சும் கொடுத்துருக்குறாங்க, அது நமக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இது இந்த இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 277 ருபீஸ் மீஷோவில் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. நமக்கு யூசேஜ் நல்லா இருந்தால் போதும், மற்றபடி இதை பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒயர்லெஸ் ப்ளூடூத் சுவிட்சும் வருது. ஸோ இது வந்து இதுக்குண்டான ப்ரைஸுக்கு நமக்கு ஒர்த்து தான். யூடியூப் பிகினர்ஸு இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே. பட் இந்த ஸ்டாண்டு மட்டும்தான் கொஞ்சம் குவாலிட்டி லோவாக இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு லைஃப் வரும். ஓகே, யெஸ், தேங்க்யூ.